சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் பாண்டியன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 75 நாட்களில் லஞ்சம் வாங்கியதாக 33 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 7 கோடி பணம் மற்றும் 7 கிலோ தங்கம், 10 கேரட் வைரம் என பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் அதன் அதிகாரிகளின் வீட்டில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வந்தார்கள். குறிப்பாக ஆர்டிஓ அலுவலகங்களிலும் சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் மின்சாரத்துறை அலுவலகங்களிலும் சோதனையானது நடைபெற்று வந்தது. ஒரே நேரத்தில் பல சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினார்கள். கடந்த 75 நாட்களில் மட்டும் 127 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தியுள்ளார்கள். மொத்தமாக 6.96 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 7.232 கிலோ தங்கம் மற்றும் 9.843 கிலோ வெள்ளி மற்றும் 10.52 கேரட் வைரம் மற்றும் வங்கி இருப்பு தொகை 37 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட 33 அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக சிக்கி கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து லஞ்ச தொகையாக 62 லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடத்திய சுற்றுச்சூழல் துறை அலுவலகம் மற்றும் அதன் கண்காணிப்பாளர் பாண்டியன் வீட்டில் லஞ்சம் ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்திய போது அதில் 1.38 கோடி பணம் மற்றும் 3 கிலோ தங்கம், 10 கேரட் வைரம் என உள்ளிட்டவற்றை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்தனர். கடந்த 75 நாட்களில் மட்டுமே 7 கோடி ரூபாய் பணம், 7 கிலோ தங்கம், வெள்ளி 9.843 கிலோ, 10 கேரட் வைரம் என உள்ளிட்டவற்றை பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக ஊரப்பாக்கத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வீட்டிலும் இதே போன்று 62 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூரில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வீட்டிலும் 3.14 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பல கோடி ரூபாய் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். இதே போன்று கட்டுமானங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்டவற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி சான்றிதழ் பெறுவதற்கு லட்சக்கணக்கில் இந்த லஞ்சம் வாங்கியது இந்த சோதனையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த 75 நாட்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக சோதனைகள் நடத்தினார்கள். அதில் குடுவாஞ்சேரி சார் பதிவாளர் தொடர்புடைய இடங்களில் 11 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 117 சவரன் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரே நாளில் அனைத்து மாவட்டம், அதாவது விழுப்புரம், அந்தியூர், வாணியம்பாடி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம் இந்த சார் பதிவாளர் அலுவலகங்களில் மட்டும் 7.60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த இவை அனைத்துக்கும் காரணமாக பாண்டியன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.